என்ன கல்யாணம் ஆகி ரெண்டரை மாசம் ஆச்சு, மூணு மாசம் கணக்கு சொல்றேன், உன் கணக்குல தீய வைக்க போட. சந்தோஷத்துல அவனுக்கு வாய் அடைச்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்து உள்ளப்பா. அது நீங்க ஆமா என்ன
இந்த வளத்த என்ன பண்ணிருக்கீங்க சாப்பிட்டியா போது இது கடப்பா ஐயா ஐயா அடிக்கலாம் ஐயோ யாரும் அப்படி பொட்டு பொட்டு போட்டு அடிக்கிறேன் ஆச்சாரி வாங்கி தந்தேன் இப்ப சட்டி கிழிஞ்சு சிட்டியில நான் இருந்தேன் அவ உள்ள வந்தா வெளிய தள்ளி இவன் தண்ணிய போட்டுட்டு எங்க வீட்டு மூத்தர் சந்திர பொட்டநாய கட்டி பிடிக்கிறான் ஆம்பளை நிறுவச்சிருக்கு சுப்பு கட்ட நாய் இன்னைக்கு பன்னிக்குட்டியை கட்டி பிடிக்குது பன்னிக்குட்டியா ஆமா வந்தது என் பொண்டாட்டி இல்லையா எனக்கு அப்பவே சந்தேகம் என்ன அது நம்ம பொண்டாட்டிக்கு தான் குண்டிக்கு பின்னாடி வாழ் இருக்காது உலக அதிசயம் நல்ல வேலை ஒரு அசம்பாவிதம் நடக்கல நடந்தா இது மாதிரி எனக்கு பன்னிக்குட்டி என்ன பண்ணி வெத்தல ஓடுது இங்கே வாய மூடிக்க மூடிட்டு ஆமா நீ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என் சேதி தெரியாது ஆமா அதுக்கே குரங்கு கையில பூமால அறிவு இருக்கா இல்லையா இல்ல அவன் பிறவிலே மனநலம் குன்றிய லூசா அப்படின்னு சோதிக்க வந்திருக்கப்ப ஒரு கேள்வி நீ உனக்கு அறிவு இருந்தா தான் என் தங்கச்சியை வாழ வைப்பேன் ஆமா முதல் கேள்வி முதல் கேள்வி அறிவுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் ஒரு சோதனை வந்துச்சுன்னா நீ அறிவு சொல்றது கேப்பியா மனசு சொல்றது கேப்பியா நான் மனசு சொல்றது கேப்பேன் உனக்கு அறிவு இருந்தா தானே முட்டை நீ முதல் கேள்வியே வென்று விட்டாய் கழுத விட்டேன் பிள்ளையார் தெரியுமா பிள்ளையார் தெரியும் எப்படி அப்படியே உன்னைய மாதிரி இருப்பார் ஆனா அவருக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் என்னது அவருக்கு மூக்கு நீளமா இருக்கும் உனக்கு சுருங்கி சப்பையா போச்சு
அது என்ன உன் மூக்கு மட்டும் டயர்ல ஏறின எலுமச்சம்பளம் மாதிரி இருக்கு. உன் மூக்கு அப்படியே மூஞ்சிரு மாதிரி இருக்கிற அப்படித்த பிள்ளையாரு எதுக்கு எலி மேல உட்காந்துருக்காரு? எந்திரிச்சு எலி ஓடி போயிரு. ஓடுறதுக்கு வழிய இல்லையா? இருக்கு குஞ்சு மூஞ்சூரு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுச்சுனா ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டை போடும்? வாரத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு முட்டை போடும். வாரத்துக்கு ஏழு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க இல்ல பெண்கள். இணைய மாதிரி பெண்கள், உன்னைய மாதிரி குண்டு பெண்கள். பெண்கள் ஷாம்பு போட்டு குளிச்சா நல்லதா, சீயக்காய் போட்டு குளிச்சா நல்லதா, என்ன மயத்து போட்டு குளிச்சா நல்லது, என்ன தாப்பா போட்டு குளிச்சா எல்லாருக்கும் நல்லது? ஒரு கோழி, ஒரு கோழி சுமார் எத்தனை நாளைக்கு உசுரோட இருக்கும்? உன்ன மாதிரி விருந்தாடி வரைக்கும் உசுரோட இருக்கும். அப்புறம் அடிச்சு காய்ச்சி குளிச்சிருவாங்க. மிளகா பொடி சீரகப்பொடி சீரகத்துல மூக்குல இருந்து ஒருத்தன் பேரு நீலூஸ் அன்னைக்கு வீட்டுல இருந்தது யாரு நாலூஸ் ஒத்துக்கிட்டா சரி கடுப்புல இங்க உத்திரியம்மா பழகிருச்சோ கை கை பெரிய கையில உங்க கை என்ன வலிக்கி விட்டுருச்சு என்னதோ எனக்கு ஆச்சரியம். இருக்கட்டு, குடி குடியை கெடுக்கும். ஆமா, வெளிக்கு போற இடம் எங்களுக்கு தெரியல. இங்க இருந்து பார்த்தா காஞ்சி கணப்ப வந்து கண்ணங்கரையு கிடக்கு. என்னது வண்டி இதுல போகுது? எப்படி போகுது? எப்படி நெரு நெருன்னு அப்பளத்து மேல ஆள் ஏற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம தவளுக்கான என்ன மேடைக்கு போற வரைக்கும் இயற்கை காட்சி பாத்துக்கிட்டே போமே. சன்னலுக்கு வெளியில வாய புடந்துகிட்டே வந்தா பாரு, டயர்ல ஏறின வரட்டிப்பி சட்டார்னு வாயில விழுது. பக்கத்துலதான் முறுக்க கொடுத்தாலும் மொறுமொறு கிடைச்சிட்டா என்ன செய்வேன்? சொல்றோம்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் ஒரு முறையோட போகும். கண்டிப்பா. ஆமா, இப்ப பைக்ல ஒண்ணா ஹெல்மெட் போடு, கார்ல ஒன்னா சீட் பெல்ட் போடு. கண்டிப்பா. ஏன்னு கேட்ட உயிர் விலை மதிக்க முடியாது. என்ன அப்படின்னா அது போல வீட்டுக்கு வீடு கக்கூச கட்டி நீங்க அதுல பேண்ட் உமிச்சு விளையாடலாம். ஆமா, அதை விட்டு நீங்க ஆளு திறந்த வெளியில படி மலம் கழிச்சா என்ன கெட்டு போகும். சுத்தம் தானே சோறு போடும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நீ எங்க இருக்கியா? இருக்கட்டுமே, இருந்துட்டு போகமே. நம்மளால ஏதோ ஒண்ணு ஆகட்டும். இருக்கட்டு, இருந்தாலும் கூட யாரும் குடிக்கப்படாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு கச்சேரி நடக்கு. ஒருவேளை இன்னைக்கு பேசாம பள்ளி திரும்ப நாளத்தை வச்சு பள்ளி முருகன் கூட்டி கட்டி கொடுத்து வேலைக்கு வாப்பு பாத்துட்டு தான் நம்ம உழப்பு சிரிச்சு போயிட்டு இருக்கு. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை வள்ளியம்மை நாடகம் நடந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்ல? நாடகம் நடக்கு எப்படி இருக்கு? நாடகத்துல யாரு வரது? பெட்டிக்கார வர. எப்படி வர?
கிராமிய கலை சினிமா வரைக்கும் வாழ்வாங்கு உலகம் உள்ளவர்களையும் அந்த நாடக கலை வளர்ந்து ஓங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் குடும்பம் சீருடமும் சிறப்புடன் மாமன் அடிச்சுக்காம சந்தோஷம் மறந்த வாழ்க்கை சிறக்கும் என்பது
¡Gracias!